எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் விநாயகருக்காக ஒரு அப்பம் பண்ண போறோம். ஏற்கனவே வந்து நார்மலாக அப்பம் பண்ணியிருக்கோம், வாழைப்பழம் அப்பம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து வித்தியாசமாக கொஞ்சம் ஃப்ரூட் மிக்ஸ் அப்பம் பண்ண போறோம். ஏற்கனவே வாழைப்பழம் மட்டும்தான் போட்டோம், இப்போ மற்ற பழங்கள்லாம் போட்டு அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் என்கிட்ட என்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன், எப்படி பண்றேங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதில் வந்து சீட் இருக்குது, இதில் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்ல அழிஞ்ச பழமாக செவ்வாழை மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு எந்த பழமாக இருந்தாலுமே நல்ல பழுத்த பழமாக இருக்கணும், பழம் வந்து புளிக்காமல் இருக்கிற பழமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஆப்பிள் வந்து அரை ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன் நான். நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கம்மியாக தான் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கூட. அது இல்லாமல் இன்றைக்கி வேறு இதில் என்னெல்லாம் பழம் போடலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பலாப்பழம் இருந்தால் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சோள பலாப்பழம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப்போட்டா பழம் போட்டுக்கலாம், தோல் எடுத்துகிட்டு சப்போட்டா பழம் போட்டுக்கலாம். சீத்தாப்பழமும் போட்டுக்கலாம், ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சப்போட்டா பழம் சீத்தாப்பழம்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ஸோ அது எல்லாமே போட்டுக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஆப்பிள் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, அப்புறம் பேரிச்சம்பழம் இருக்குது. இந்த மாதிரி சப்போட்டா பழம் சீத்தாப்பழம் இதெல்லாம் சேர்த்துட்டோன்னா நல்லா வந்து ஸ்வீட்டும் கிடைக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பழங்கள்லாம் போட்டுக்கலாம். கொய்யாப்பழம் போடலாம், ஆனால் அதோடய விதை அதோடய வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுனால கொய்யாப்பழம் சேர்க்க வேண்டாம். ஆரஞ்சு அப்புறம் சாத்துக்குடி இதெல்லாம் சேர்த்தோம்னா கண்டிப்பாக குளிச்சிருங்கிறதுனால அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். உங்கள் சௌகரியம் தான் என்ன பழம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவும் இதில் ஒரு பாதி அளவுக்கும் அரிசி மாவும் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை வந்து கொஞ்சமாக ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வெள்ளை தண்ணியை வந்து நான் வந்து எடுத்துட்டேன். அதாவது எப்படி எடுத்தேன் அப்படின்னா, வெள்ளத்தை ஒரு முக்கால் டம்ளர் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணியை விட்டு அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த தண்ணி தேவை அப்படின்னா நம்ம விட்டுக்கலாம், வெள்ளம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பழத்திலே ஸ்வீட் இருக்குங்கிறதுனால தான் ரொம்ப நீர்க்க ஓடி எடுத்தேன்னா அப்போ அகல் ஒரு மாதிரி அகலமாக ஆகிடும், குண்டு குண்டாக வராது. ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், தேவைக்கேற்ப விட்டுக்கலாம். இப்போ இதில் மாவு வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து கோதுமை மாவை இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இதில் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழத்தெல்லாம் என்ன பண்ண போறோம்னா, நறுக்கி அப்படியே போட போறதில்ல, ஜாரில் போட்டு அரைச்சிட போறோம். அப்போதான் வந்து நமக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மேஷ் ஆகி அப்பம் வந்து சாஃப்டாக புசு புசு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூன் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வாசனைக்காக என்ன பண்ண போகிறேன்னா, லாஸ்டில் விட்டுக்கலாம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நெய் விட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், இந்த தேங்காயை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் தேங்காய் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஆப்பிள், சரி அதான் தேங்காய் இதில் போட்டுட்டேன். தேங்காய் போட்ட இந்த ஜாரில் தான் போட்டிருக்கேன், தேங்காய் இதில் போட்டிருக்கேன் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். இந்த விதையை எடுத்துகிட்டு நம்ம இப்படி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். அப்படியே நறுக்கி போடலாமா அப்படின்னு கேட்கலாம், நறுக்கி போடலாம். நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டா கூட சில சமயம் என்ன ஆகுனா, எண்ணெயில் எடுத்து விடும்போது இந்த மாதிரி ஆப்பிள் ஒரு துண்டை மட்டும் தனியாக மாவோட எண்ணெயில் இறங்கிட்டுனா அது தனியாக வெந்துன்ருக்கும். ஸோ மேஷ் ஆகிடுத்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா மசிஞ்செடுத்துனா உங்களுக்கு வந்து அப்பம் வந்து நல்ல டேஸ்ட்டாக புசு புசுன்னு இருக்கும், எல்லா அப்பத்துலேயும் எல்லா பழத்தோட டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் நம்ம அரைச்சே போட்டுக்கலாம். நீங்கள் நிறையா பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பழங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பழம் எல்லா பழத்துலேயுமே ஸ்வீட் இருக்கிறதுனால நமக்கு எடுத்துக்கிற வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தப்பு இல்லை. முக்கால்கிறத அரை பங்கு கூட இருந்தால் போதும். இருந்தாலும் நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் சிறப்பையும் அதுக்காக தான் எடுத்துட்டேன். குட்டி குட்டி குட்டியாக நம்ம வந்து கத்தியால் நறுக்கி போட்டுக்கோங்க, இல்லை கையால் போட்டுக்கோங்க, நம்ம சௌரியம் தான். இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு இதை காமிக்கிறேன். அரைச்சதை வந்து இந்த மாதிரி இதில் சேர்த்துடலாம். அரைச்சா தான் உங்களுக்கு நல்ல மேஷ் ஆனால் தான் ஈவனாக ஆகும். நான் இது வந்து கொஞ்சமாக எப்படி அரைச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு சுற்று சுற்றிட்டேன், கொஞ்சம் ஆப்பிள் கெட்டியாக இருக்கிறதுனால மசியிலங்கிறதுனால இந்த வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். நம்ம வெறும் தண்ணியை விட்டுக்க வேண்டாம், இந்த வெள்ளை தண்ணி எடுத்து இதில் விட்டு அரைச்சிடலாம். அதே மாதிரி நம்ம கையால் தான் கரைக்க போகிறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு கோதுமை மாவுலாம் ஒரு மாதிரி மழை மழைன்னு இருக்கும் இல்லையா,
அதனால் நம்ம வந்து என்ன தான் கரண்டியால் எதில் மிக்ஸ் பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு ஃபைனாக வந்து சேராது. அதனால் கையால் ஈவனாக நல்லா இழுத்து கரைச்சிக்கலாம். மணிமணியாக இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா தனித்தனியாக எங்கேயாவது அரிசி மாவு தனியாக கரண்டியாலெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா அரிசி மாவு தனியாகவும் கோதுமை மாவு தனியாகவும் ஒரு மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கும். ஸோ இந்த வெள்ளை தண்ணியை விட்டு கொஞ்சமாக இந்த ஜார் அட்ஜஸ்ட் பண்ணி இதையுமே எடுத்துக்கலாம். பெருந்தண்ணிக்கு பதிலாக இந்த வெள்ளை தண்ணியை விட்டுப்போம். காணலை அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக நம்ம நார்மல் வாட்டர் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி கரண்டியால் தான் எண்ணெயில் முண்டு முண்டு விட போகிறோம். தேங்காய் போட்டிருக்கனால ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. நான் இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துடுறேன். தேங்காய் போடுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பழமும் மிக்ஸ் ஆகிறதுனால ஒரே சமயத்தில் நம்மளால் எல்லா பழத்தையும் சேர்த்து நேவேத்தியம் பண்ண மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் தனித்தனியாக வாழைப்பழமோ இல்லை ஆப்பிளோ கொடுத்தா பசங்கள்லாம் கண்டிப்பாக சாப்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி நாம் எல்லாத்தையும் அப்பத்தில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சாமிக்கு நேவேத்தியம் பண்ண மாதிரி ஆகிடும், பசங்களுக்கும் கொடுத்த மாதிரி ஆகிடும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஓடிடுத்துன்னா நல்லாயிருக்காது. நீங்கள் வந்து எண்ணெயில் விடலை அப்படின்னா கூட நீங்கள் அந்த குழி பணியாரக் கல் இருக்கு இல்லையா, அதில் கூட நெய் விட்டு விட்டுட்டு எல்லா குழியிலையும் ஒரு அரை அரை டீஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடலாம். இல்லை வேண்டாம்னா நெய் வேண்டாம் அப்படின்னா டயட்டில் இருக்கோன்னா எண்ணெயை கூட விட்டுட்டு நம்ம குழி பணியாரம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இது ஸ்வீட்டில் பண்ண போகிறோம். என்ன எண்ணெயில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம்னா எண்ணெயில் பண்ணினா கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ரெண்டு நாள் ஆனாலும் வீணாக போகாது. நம்ம குழி பணியாரக் கல்லில் பண்ணுறோன்னா இன்றைக்கி பண்ணுறோன்னா இப்போ இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறோம், இல்லை இன்றைக்கி பிள்ளையார் சேர்த்துறதுக்கு இன்றைக்கி காத்தால் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் நாளைக்கு காத்தால வரைக்கும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வீணாகிடும். ஏன்னா அது வந்து மேலே ஒரு ஆவியில் வேகிற மாதிரி, இது முழுக்க வெண்ணெயில் வேகிறது எண்ணெயிலேயே, அதுதான் வித்தியாசம். இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பழம் பிடிக்குமோ உங்கள் சௌரியம் சேர்த்துக்கலாம். ஆனால் ஆரஞ்சு அப்புறம் வந்து சாத்துக்குடி புளிக்கிற வாழைப்பழமாக எடுத்துக்காதீங்க. மெயினாக வந்து செவ்வாழை எடுத்துட்டா தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு வேளை பூம்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் வாழைப்பழம் அதுதான் இருக்குது, வேறு இல்லை. இப்போ போய் வாங்க முடியலன்னா அதுவே கூட பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது சூப்பராக கையால் கரைச்சிட்டோம். நம்ம கையால் கரைச்சா தான் இந்த மாதிரி வரும். இதுவே வந்து குட்டி குட்டியாக பண்ணினா கூட ஒரு 20 அப்பம் வரும். ஆளுக்கு 4 5 சாப்பிட்டா கூட நிறையவே வரும் உங்களுக்கு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா வாசனைக்கு ஒட்டாமலும் இருக்கணும், அதே சமயத்தில் வாசனையாகவும் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்க போகிறோம். உங்களுக்கு நெய் நிறைய தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நெய் விட்டுக்கலாம். விநாயகருக்கு வந்து அப்பம் வந்து எப்போதுமே ஸ்பெஷல் தான். நம்ம எவ்வளோ தான் வச்சாலும் அவருக்கு அப்பம் மோதகம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இதில் கொஞ்சம் வாசனையாக நெய் எல்லா பழங்களும் சேர்த்து பண்ணினோம்னா இன்னுமே கூடுதல் விசேஷம், பசங்களுக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தாக இருக்கும், நாமளும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்து ஒரே ஒரு டிராப் வேணால் விட்டு பார்க்குறேன். எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ நம்ம அப்படியே விட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். ஒன்று ஒன்றாவே கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒன்று எழும்பி வந்ததுக்கப்புறமா சைடில் இன்னொன்று விட்டோன்னா அப்படியே ஒன்று ஒன்றா வந்துடும். ஏன்னா ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு விட்டோன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டினிடும். ஸோ ஒன்று மிதந்து மேலே வரும்போது இன்னொன்று விட்டுக்கலாம். நம்ம அதே மாதிரி எடுத்துக்கிற வெள்ளம் வந்து கொஞ்சம் டார்க்கான வெள்ளமாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இல்லைன்னா நம்மகிட்ட எண்ணெய் இருக்கோ இருக்கிறத எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் வந்து சின்ன சின்னதாக தான் விட்டுருக்கேன், சின்ன கரண்டியில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய கரண்டியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய அப்பமாக வரும். நான் வந்து சின்ன சின்னதாக தான் விட்டுருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலரில் வரும்போது எடுத்துடணும், அதாவது இதில் இல்லை மைல்டாக ஓசை அடங்கிடும். இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு கரண்டி விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம உடனே தொடாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பரட்டி விட்டோம்னா அடுத்தது பார்க்கவும் நல்லா வெந்துடும். சில பேர் வந்து கலருக்காக லைட்டாக வந்து கேசரி பொடியெலாம் சில பேர் சேர்த்துவா, அதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான கலராக இருக்கும். இந்த வெள்ளத்தோடு சேரும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெயெலாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக தெரியும். அதனால் வந்து நேச்சரான கலரே போகும் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே போடலை. நம்ம எடுக்கிற வெள்ளம் மட்டும் கொஞ்சம் டார்க்கான வெள்ளமாக இருந்ததுன்னா போதும், இல்லைனாலும் இருக்கிற வெள்ளம் போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு இது ஓசை அடங்கினோடனே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கொஞ்சம் திருப்பி திருப்பி விடணும், அவ்வளோதான். நல்லா வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் அப்படியே நம்ம ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துடலாம். ஃபுல்லாகவே எடுக்கும்போது எப்பயுமே இதில் வந்து இதிலே ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துருங்க. நம்ம வந்து எடுத்து வடிகணியில் போட்டோம்னா வடிஞ்சிடும்னு நினைக்கலாம், ஆனால் அது நிறைய எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டு தான் போகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட இதிலே நம்ம வடிச்சிட்டு எடுத்துட்டோம்னா எல்லா எண்ணெயும் இறங்கிடும், ஈஸியாகிடும். உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக வரணும், நம்ம குழி பண்ண இடத்துல இதில் பண்ணினோம்னா நமக்கு ஃபுல்லாகவே குண்டு குண்டாக வரும். இன்னொன்று என்னென்னா, மாவு வந்து ரொம்ப நீர்க்க இதை விடவும் ரொம்ப நீர்க்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் அகலாகலமாக போயிடும். ஸோ அதனால் மாவு வந்து இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சூடாக இருக்குது. ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சாமிக்குமே நான் வந்து நேவேத்தியம் பண்ணிவிட்டேன், இன்னும் டேஸ்ட் பண்ணல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட் மிக்ஸ் அப்பம் வந்து பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நெக்ஸ்ட் அதிகமாக போட்டு முடிச்சிட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா பழங்களும் சேர்த்து உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும், இது மாதிரி சூப்பராக ட்ரை பண்ணலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் தான் வந்து பார்க்குறோம். இதில் வந்து என்னென்ன நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, செவ்வாழைப்பழம் சேர்த்துருக்கேன், அப்புறம் வந்து ஏலக்கி பழம் சேர்த்துருக்கேன், மாதுளம் பழம் சேர்த்துருக்கேன், அடுத்து வந்து கொய்யாப்பழம் இருக்குது, அதாவது உள்ளே வந்து ரோஸ் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரோஸ் கொய்யா. அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வந்து பேரிக்காய் சேர்த்துருக்கேன். பேரிக்காய்க்கு அப்புறம் வந்து நீங்கள் இதில் வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னா புளிப்பில்லாத பச்சை திராட்சை சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து பன்னீர் திராட்சை இருக்குல்லையே அதை சேர்த்துக்கலாம், கருப்பு திராட்சை. அதுக்கடுத்து நான் வேறு என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, இதில் வந்து தேன் விட்டுருக்கேன், அப்புறம் முந்திரி போட்டிருக்கேன், அடுத்து வந்து காஞ்ச திராட்சை, கருப்பு காஞ்ச திராட்சை ரெய்சின்னு சொல்வா இல்லையா, ஸோ இது எல்லாமே நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி வேணால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்க்கல, ஏன்னா நாட்டு சக்கரை சேர்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். தேன் மட்டும் சேர்த்திங்கன்னா வந்து நல்லா கன்சிஸ்டன்சி திக்காக வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் சாமி நைவேத்தியத்துக்கு அன்றைக்கி காலம்பரை ஃப்ரெஷ்ஷாக கூட பிள்ளையாருக்கு இந்த மாதிரி பண்ணி நைவேத்தியம் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளால் ஒரு பழம்னு பார்த்திங்கன்னா தனியாக சாப்பிட முடியாது, ஆனால் ஃப்ரூட் மிக்ஸ் அப்படின்னு பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் ஃப்ரூட் மிக்ஸ் அப்பம் அண்டு ஃப்ரூட் சாலட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரூட் மிக்ஸ் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு 3 விதமான குழக்கட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.